வணக்கம். தீபம் செய்திகளுக்காக அகமத் மாலிக். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்ற அரசு விழா. பிரதமர் மோடியின் 20 ஆண்டுகால அரசியல் பயணம் குறித்த புத்தகத்தை வெளியிட்டார் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை. கூட்டணியில் உள்ள முதல்வர் ரங்கசாமி, ஜெயலலிதாவிற்கு சிலை அமைக்காதது வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் பேச்சு. கலாம் வெல்ஃபேர் பவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி. தன்னார்வலர்களுக்கு விருது வழங்கி பாராட்டு. கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் நடைபெற்ற வண்ணம் தீட்டும் போட்டி. ஏராளமான மாணவ மாணவிகள் பாரதியாரின் உருவப்படத்தை வரைந்து அசத்தல். நெட்டப்பாக்கம் பகுதியில் கொண்டாடப்பட்ட ஹரிவராசன நூற்றாண்டு விழாவின் 7வது ஐயப்ப பூஜை. ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் பங்கேற்பு. சின்னபாபு சமுத்திரம் ஊராட்சி அரசு நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சி. மாணவர்களுக்கான வானவில் மன்றம் துவக்கி வைப்பு. இனி செய்திகளை விரிவாக காணலாம். காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடியின் 20 ஆண்டுகால அரசியல் பயணம் குறித்த புத்தகத்தை துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டு பேசினார். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முதலமைச்சராகவும் பிரதமராகவும் நரேந்திர மோடி கடந்த 20 ஆண்டுகால அரசியல் பயணத்தின் பொழுது நிறைவேற்றிய திட்டங்கள், சந்தித்த அனுபவங்கள் ஆகியவற்றை தொகுத்து மோடி 20 நனவாகும் கனவுகள் என்ற புத்தகம், அம்பேத்கர் மற்றும் மோடி என்ற புத்தகம் ஆகிய 2 நூல்கள் வெளியிட்டு விழா காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு புத்தகங்களை வெளியிட முதல் பிரதியினை முதல்வர் ரங்கசாமி பெற்றுக் கொண்டார். மேலும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லக்ஷ்மி நாராயணன், தேனி ஜெயக்குமார், சாஜே சரவணகுமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், கல்யாண சுந்தரம், ரிச்சார்ட் ஜான்குமார், அங்காளன், சிவசங்கர், ராமலிங்கம், வெங்கடேசன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் வல்லவன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கடந்த சில நாட்களாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை முதல்வரும் இணைந்து எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்து வந்தனர். இது குறித்து துணைநிலை ஆளுநரிடம் கேட்டபோது, ஒற்றுமையாகத்தான் உள்ளோம், எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை, அரசுடன் இணைந்துதான் செயல்படுகிறோம் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மோடியின் புத்தக வெளியீட்டு விழாவில் இருவரும் கலந்து கொண்டது பலரின் சந்தேகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. புதுச்சேரியில் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு முழு திருவுருவ சிலை அமைக்க பலமுறை கோரிக்கை வைத்தும் கூட்டணியில் உள்ள முதலமைச்சர் செய்யாதது வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் கூறியுள்ளார். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 6வது ஆண்டு நினைவு தினம் புதுச்சேரியில் அதிமுக சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள தலைமைக் கழகத்தில் கிழக்கு மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற கட்சித் தலைவருமான அன்பழகன் தலைமையில் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தலைமைக் கழகத்தில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு கடற்கரை சாலையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கும் மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன், மறைந்த அதிமுக தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 6வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டதாகவும், தற்போதைய அதிமுக அங்கம் வகிக்கும் ஆளும் கூட்டணிக்கு தலைமை தாங்கியுள்ள முதலமைச்சர் ரங்கசாமி, புரட்சி தலைவி அம்மாவின் முழு திருவுருவ வெங்கல சிலை அரசு சார்பில் வைத்திடவும், மேலும் அம்மாவின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என ஏற்கனவே வலியுறுத்தினோம். சிலை வைக்கப்படும் என எங்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி அளித்தாலும் அவற்றை செயல்படுத்துவதற்கான எந்த ஆக்கப்பூர்வமான பணிகளையும் அரசு செய்யவில்லை. எனவே வரும் அம்மாவின் பிறந்த நாளான பிப்ரவரி 24ஆம் தேதியை அரசு விழாவாக அறிவித்து கொண்டாட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் ஏற்கனவே கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் ஆட்சியின் போது மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு வெங்கலத்திலான திருவுருவ சிலை வைக்கணும்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துக்குள்ளேயும் சட்டமன்றத்துக்கு வெளியிலேயும் நான் கோரிக்கை வைக்கும்போது,
அப்போது முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் உடனடியாக சிலை அமைக்கப்படும் என்று ஒரு அறிவிப்பை மட்டும் வெளியிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு சிலை வைக்கவில்லை. தற்பொழுது அதிமுக பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இப்பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையிலும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு முழு வெங்கல சிலையும் அம்மா அவர்களுடைய பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று அதிமுக சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மரியாதைக்குரிய என்ஆர் அவர்களை சந்தித்து நாங்கள் பலமுறை கோரிக்கை வைத்திருக்கிறோம். புதுச்சேரி கலாம் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் சார்பில் தன்னார்வலர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சர்வதேச தன்னார்வலர்கள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கலாம் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் அமைப்பானது கடந்த 6 ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றி வரும் தன்னார்வலர்களை கௌரவிக்கும் பொருட்டு விருது வழங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக விருது வழங்கும் நிகழ்ச்சி PMSSS அரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு அமைப்பின் நிறுவனத் தலைவர் டாக்டர் அஜித் கிருஷ்ணா தலைமையேற்றார். இதில் சிறப்பு அழைப்பாளராக ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி இயக்குநர் மற்றும் கல்லூரி முதல்வர் டாக்டர் வெங்கடாச்சலபதி கலந்து கொண்டு தன்னார்வலர்களுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து மேஜிக் ஷோ, நடனம், ஸ்கில் டெவலப்மெண்ட் குறித்து கருத்துரை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதற்கான ஏற்பாடுகளை பொதுச் செயலாளர் டாக்டர் தீந்தமிழ் செல்வன், அமைப்பு செயலாளர் பாலாஜி மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை அருகே மணி தலைமையில் அனுசரிக்கப்பட்டது. கழக இடைக்கால பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி மணி தலைமையில் எம்ஜிஆர் சிலை அருகே நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக வையாபுரி மணிகண்டன், விக்னேஷ், காசிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு ஜெயலலிதாவின் படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் வில்லியனூர் முன்னாள் தொகுதி செயலாளர் மணி, பொதுக்குழு உறுப்பினர் செல்வம், தொகுதி கழக செயலாளர் கோபால், தர்மலிங்கம், மாநில பாசறை துணை செயலாளர் அஜய் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் கண்டமங்கலத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி கண்டமங்கலம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வடக்கு ஒன்றிய செயலாளர் எல் கே கண்ணன் தலைமையில் கண்டமங்கலம் பழைய காவல் நிலையம் அருகில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு வடக்கு ஒன்றிய செயலாளர் எல் கே கண்ணன் தலைமையில் உறுப்பினர்கள் மலர்தூவி மாலை அணிவித்து நினைவஞ்சலியை அனுசரித்தனர். மேலும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் ஸ்மைல் கேர் அட்வான்ஸ் டென்டல் ஸ்டுடியோவில் நடைபெற்ற முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். புதுச்சேரி வில்லியனூர் மெயின் ரோட் ரெட்டியார் பாளையத்தில் ஸ்மைல் கேர் அட்வான்ஸ் டென்டல் ஸ்டுடியோ திறப்பு விழா விமரிசையாக நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமிற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் மருத்துவர்கள் முஸ்தபா, பிரசன்னா மற்றும் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். நிறுவனங்களின் வளர்ச்சியை உயர்த்தும் வகையில் புசி அன்கோ சார்பில் பெண்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோர் கலந்து கொண்ட கிளப் மீட்டிங் நடைபெற்றது. புதுச்சேரியில் தொழில் முனைவோர்களை ஒன்று சேர்த்து அதன் மூலம் அவர்களின் நிறுவன வளர்ச்சியை உணர்த்தும் வகையில் அமைக்கப்பட்டதுதான் புசிஹட் கிளப். இந்த கிளப்பில் அனைத்து வகை தொழில் முனைவோர்களும் இணைந்து பெரும் வளர்ச்சி அடைந்து வருகிறார்கள். தற்போது பெண்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு அவர்களுக்கு கிளப் மீட்டிங் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆயிஷா அசசரிஸ் உரிமையாளர் ஜாக்லின் கபூர், கோரிமேடு இஎஸ்ஐ மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் டாக்டர் சீனிவாசன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று சிறப்புரையாற்றினர். மேலும் இந்த கூட்டத்தில் 70க்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான தொழில் முனைவோர்கள் புதிய பார்வையாளர்களாக கலந்து கொண்டு இந்த கிளப்பில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இதன் இயக்குநர் ஆனந்த் தலைமையில் புசியட் கிளப்பின் தலைமை நிர்வாகி மற்றும் உறுப்பினர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர்.
இதேபோன்று தொழில் முனைவோர்களை ஒன்று சேர்த்து அவர்களை ஊக்குவித்து தொழில் வளர்ச்சிக்கு பக்கபலமாக இருக்கும் புசியட் கிளப்பிற்கு பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பையும் நன்மதிப்பையும் பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வில்லியனூரில் அமைந்துள்ள அமமுக தலைமை அலுவலகத்தில் வடக்கு மாநில செயலாளர் சேகர் தலைமையில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 6வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. வில்லியனூரில் உள்ள அமமுக தலைமை அலுவலகத்தில் வடக்கு செயலாளர் சேகர் தலைமையில் மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 6வது நினைவு தினத்தை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் சுப்பிரமணி, வடக்கு இணை செயலாளர் லாவண்யா, மகளிர் அணி செயலாளர் காமாட்சி, துணை செயலாளர்கள் சிலம்பரசன், தமிழரசி, அணி செயலாளர் நந்தகோபால், இலக்கிய அணி செயலாளர் பாலு, இளைஞர் பாசறை செயலாளர் இளம்வழுதி, அம்மா பேரவை செயலாளர் காண்டீபன், தொகுதி செயலாளர்கள் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சேகர் தலைமையில் சுமார் 20க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்னையில் நடைபெற உள்ள மௌன ஊர்வலத்தில் கலந்து கொள்ள கட்சி நிர்வாகிகள் புறப்பட்டு சென்றனர். இதனைத் தொடர்ந்து அங்கு நடைபெற்ற மௌன ஊர்வலத்தில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 6வது நினைவு தினத்தை ஒட்டி வில்லியனூர் தொகுதியின் சார்பாகவும் மேற்கு மாநில அதிமுக கழகத்தின் சார்பாகவும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன் தலைமையில் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. மேலும் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் தேவதாஸ், ஜெயபால், ரவி, இலியாஸ், ராமலிங்கம், துலுக்கானம், முருகன், மூர்த்தி, சுரேஷ் உட்பட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கரிக்கிளம்பாக்கம் சமுதாய நலவழி மையம் சார்பில் இளம் பருவ பெண்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள் குறித்து மருத்துவ அதிகாரி தீர்வுகளையும் ஆலோசனைகளையும் வழங்கினார். புதுச்சேரி அரசு நலவழித்துறையின் கரிக்கிளம்பாக்கம் சமுதாய நலவழி மையம் சார்பில் தலைமை மருத்துவ அதிகாரி திருமலை சங்கர் வழிகாட்டுதலின்படி கரிக்கிளம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவியருக்கு அப்பள்ளியின் துணை முதல்வர் பன்னீர்செல்வம் முன்னிலையில் மருத்துவ அதிகாரி மின்மினி இளம் பருவ பெண்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள் குறித்தும் மன அழுத்தங்கள் குறித்தும் விரிவாக பேசி மாணவியர்களின் பல்வேறு சந்தேகங்களுக்கு பதிலளித்து அவர்களின் அச்சங்களை தீர்த்தனர். பொது சுகாதார செவிலிய அதிகாரி இந்திரா மாதவிடாய் நேரங்களில் இளம் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் பற்றியும் அதற்கான தீர்வுகளையும் கூறி ஆலோசனைகளை மேற்கொண்டார். கிராமபுற செவிலிய தேவி நன்றி கூறினார். இதற்கான ஏற்பாடுகளை சுகாதார ஆய்வாளர் முத்துகிருஷ்ணன், சுகாதார உதவி ஆய்வாளர்கள் திருமலை, வெங்கடாஜலபதி, பூமிநாதன், சங்கர் ஆகியோர் செய்திருந்தனர். பாரதியார் பிறந்தநாளை முன்னிட்டு கலை இலக்கிய பெருமன்றம் மற்றும் வாஞ்சிநாதர் மன்றம் ஆகியவை சார்பில் பாரதியார் படத்திற்கு வண்ணம் தீட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநில கலை இலக்கிய பெருமன்றம் மற்றும் வாஞ்சிநாதர் மன்றம் சார்பில் மகாகவி பாரதியாரின் பிறந்தநாளை முன்னிட்டு பாரதியார் உருவம் மற்றும் பாரதி படத்திற்கு வண்ணம் தீட்டுதல் நிகழ்வு புதுச்சேரி எல்லப்பிள்ளை சாவடி வாஞ்சிநாதன் மன்றத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு கலை இலக்கிய பெருமன்ற மாநில பொது செயலாளர் மற்றும் வாஞ்சிநாதன் மன்ற தலைவர் பாலகங்காதரன் தலைமை தாங்கினார். விழாவில் ஓவியர் முனுசாமி, மோகன்ராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஏராளமான மாணவ மாணவிகள் பாரதியார் உருவப்படத்தை வரைந்து ஓவியப் போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் சார்பில் கிராமங்கள் தோறும் நடைபெற்று வரும் ஹரிவராசன நூற்றாண்டு விழாவின் 7வது ஐயப்ப பூஜை நெட்டப்பாக்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் சார்பில் கிராமங்கள் தோறும் நடைபெற்று வரும் ஹரிவராசன நூற்றாண்டு விழா 7வது ஐயப்ப பூஜை நெட்டப்பாக்கம் ஸ்ரீ பர்வதவர்தனி ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்றது. முன்னதாக ஐயப்பனுக்கு பால், தயிர், நெய், சந்தனம், பன்னீர் போன்றவற்றால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்பு பக்தி பஜனை பாடல்கள் நிகழ்ச்சிக்கு பின் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு ஹரிவராசன பாடல் பாடப்பட்டது. இப்பூஜையில் ஆலய நிர்வாகத் தலைவர் முருகன், செயலாளர்கள் செங்கதிர், அருள் பிரகாசம், சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் புதுவை மாநில நிர்வாகிகள் வெங்கடேசன், தட்சிணாமூர்த்தி, பிரகாஷ், ஆனந்தன், சமாஜ உறுப்பினர்கள் குப்புசாமி, நாகராஜ், சுப்புராயன், குமரன், மணவாளன் மற்றும் மகளிர் ஐயப்ப யோக உறுப்பினர்கள், ஐயப்ப பக்தர்கள், தாய்மார்கள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிறைவாக பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது. பூஜையானது சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மாநில ஒருங்கிணைப்பு செயலாளர் ஆனந்தன் ஏற்பாட்டில் இப்பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது.
சின்னபாபு சமுத்திரம் ஊராட்சி அரசு நடுநிலைப் பள்ளியில் தமிழக முதல்வரின் புதிய திட்டமான மாணவர்களுக்கு வானவில் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றிய துணை பெருந்தலைவர் டிஎன்ஏ நஜ்ரா பேகம் தமின் தலைமையில் கண்டமங்கலம் ஒன்றியம் சின்னபாபு சமுத்திரம் ஊராட்சி அரசு நடுநிலைப் பள்ளியில் தமிழக முதல்வரின் புதிய திட்டமான மாணவர்களுக்கு வானவில் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் அரசு பள்ளி மாணவர்களின் அறிவியல் மற்றும் கணித ஆர்வத்தை தூண்டும் வகையில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கண்டமங்கலம் ஒன்றிய துணை பெருந்தலைவர் டிஎன்ஏ நஜ்ரா பேகம் தமின் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளிடம் சிறப்புரையாற்றினார். நெல்லித்தோப்பு தொகுதி அஇஅதிமுக சார்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 6வது நினைவு நாளை முன்னிட்டு மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதி அஇஅதிமுக பெரியார் நகர் வார்ட் முருகன், கோவில் பூத் நிர்வாகி முரளிராஜ் ஆகியோர் தலைமை வகித்தனர். நகர கழக செயலாளர் அன்பழகன், உழவக்கரை நகர கழக தலைவர் டாக்டர் வள்ளலார் கணேஷ் ஆகியோர் முன்னிலையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 6வது நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பெரியார் நகர் வார்டு நிர்வாகிகள் சாரதா, வேல்முருகன், சீதா, வினோத் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேபோல் அரியங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகில் அரியங்குப்பம் அஇஅதிமுக சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் மறைந்த ஜெயலலிதாவின் 6வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் தொகுதி கழக செயலாளர் ராஜா முன்னிலையில் அஇஅதிமுகவினர் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி சுமார் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கினர். தொடர்ந்து தேங்காய்த்திட்டு, காக்கையன் தோப்பு, வீராம்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் ஜெயலலிதாவின் நினைவு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மாநில தொகுதி கிளை கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தொகுதி செயலாளர் ராஜா செய்திருந்தார். உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு சூரமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சூரமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை ஆகியவை இணைந்து உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. விழிப்புணர்வு பேரணியில் மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி சூரமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் விழிப்புணர்வு செய்தனர். செவிலி அதிகாரி பானுமதி வரவேற்புரையாற்றினார். மருத்துவ அதிகாரி மேனகா தலைமை தாங்கினார். ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சேர்மன் டாக்டர் லக்ஷ்மிபதி, மணக்குள விநாயகர் செவிலிய கல்லூரி இணை பேராசிரியர் மணிமேகலை, சக்தி பிரியா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சுகாதார உதவி ஆய்வாளர் ஐயனார் தலைமையில் மருத்துவமனை ஊழியர்கள் செய்திருந்தனர். ரெட் கிராஸ் சொசைட்டி ஆயுட்கால உறுப்பினர் ஆளவந்தான் இறுதியில் நன்றி கூறினார். தி 1234 ஃபவுண்டேஷன் அமைப்பு சார்பில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. தி 1234 ஃபவுண்டேஷன் அமைப்பின் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த மாநாடு நடைபெற்றது. மாநாட்டினை ராஜன் தொடங்கி வைக்க நேச்சுரல்ஸ் நிறுவன ஸ்தாபகர் குமரவேல் கலந்து கொண்டு அமைப்பின் நோக்கம் குறித்து சிறப்புரையாற்றினார். முன்னதாக சந்துரு குத்துவிளக்கு கேட்டு நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். பின்னர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் உதயகுமரன் செய்திருந்தார். மீண்டும் முக்கிய செய்திகள். காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்ற அரசு விழா, பிரதமர் மோடியின் 20 ஆண்டுகால அரசியல் பயணம் குறித்த புத்தகத்தை வெளியிட்டார் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை. கூட்டணியில் உள்ள முதல்வர் ரங்கசாமி, ஜெயலலிதாவிற்கு சிலை அமைக்காதது வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் பேச்சு. கலாம் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி, தன்னார்வலர்களுக்கு விருது வழங்கி பாராட்டு. கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் நடைபெற்ற வண்ணம் தீட்டும் போட்டி,
ஏராளமான மாணவ மாணவிகள் பாரதியாரின் உருவப்படத்தை வரைந்து அசத்தல். நெட்டப்பாக்கம் பகுதியில் கொண்டாடப்பட்ட ஹரிவராசன நூற்றாண்டு விழாவின் 7வது ஐயப்ப பூஜை, ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் பங்கேற்பு. சின்னபாபு சமுத்திரம் ஊராட்சி அரசு நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சி, மாணவர்களுக்கான வானவில் மன்றம் துவக்கி வைப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம். தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.